பயப்படல உங்க கிருபு என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு நிகரே Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 11 அதிகாரம் 29 வசனம் சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. Romans 11:29. For the gifts and the calling of God are irrevocable. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது, தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாததாம், அவர் நமக்கு கொடுத்த கிருபை வரங்களும் மாறாதவைகளாம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் தேவன் நம் மேல் வைத்த அழைப்பை அவர் மாற்றுவதே இல்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு அழைப்பை கொடுத்து பிடித்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவரும் அவரதே. அந்த அழைப்பு ஒரு நாள் மாறாதது பிரியமான், ஏனென்றால் அவருடைய கிருபை மாறாதது. அந்த மாறாத கிருபை நம்மை அழைப்பை நம்மை விட்டு எடுத்து போடுவதில்லை. ஆண்டவர் மோசையை அழைத்தார், யோசுவாவை அழைத்தார், எலியாவை அழைத்தார், ஏன் 12 சீடர்களை அழைத்தார். அவர்களுக்கென்று தேவன் வைத்த அழைப்பு மாறாதமாக இருந்தது. அவர்கள் எத்தனைத்தான் தேவனை விட்டு விலகி போனாலும், பேதுரு மறுதளித்தாலும், அவனை மறுபடியும் அழைத்து பிரதான அப்போஸ்தலனாய் சீடனாய் மாற்றி அவரை கொண்டு திருச்சபையை கட்டினார். ஆம், ஒரு கிருபையினால் அழைத்த தேவன் நம்ம இருக்கிறார். 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று எழுதியிருக்கிறது. 2 Peter 1:3. As His divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of Him who called us by glory and virtue. பாருங்கள், நம்மை அவர் எப்படி அழைத்தாராம், தமது மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தார். கிருபையாய் நம்மை அழைத்த தேவன் தம்முடைய மகிமையினால் காரூணியத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் வசனம் சொல்கிறது, அழைத்தவர்களுக்கு தேவன் இந்த ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பாராம், தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுப்பாராம். அவரிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது பிரியமானவர்கள். ஆகவே நம்மை தேற்றிக் கொள்வோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு வேண்டிய அத்தனை கிருபைகளையும் தருவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நீர் எங்களை அழைத்தவரப்பா, நீர் உண்மையுள்ளவர், நீர் எங்களை கிருபையினால் அழைத்தீர், உடைய காரூணியத்தினால் அழைத்தீர், உடைய மகிமையினால் எங்களை அழைத்தீரே. அந்த அழைப்பை விட்டு நாங்கள் ஒரு நாளும் விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அநேகர் மனிதர்களை பார்க்கிறோம், தாங்கள் அழைத்த அழைப்பை விட்டுவிட்டு திசை மாறிக்கொண்டு உலகத்தை நோக்கி, மாமிசத்தை நோக்கி, பிசாசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களை எதற்காக அழைத்தீர்? பிதாவின் சித்தத்தை செய்ய அழைத்தீர், ஆத்துமாக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர அழைத்தீர், உம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்க அழைத்தீர், உம்முடைய சீடர்களை அதற்குத்தான் அழைத்தீர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றும்படி அழைத்தீர், சீடர்களை உருவாக்கும்படி அழைத்தீர், உலகமெங்கும் புறப்பட்டு போய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி அழைத்திருக்கிறீர் அப்பா. அந்த அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு, கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு, என்றென்றைக்கும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இரக்கம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.